வணக்கம் நண்பர்களே, நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிஆர்டி டிவி வந்து சர்வீஸுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி பல ஃபால்ட்டில் நம்மளுக்கு சர்வீஸு சிஆர்டி டிவி, எல்இடி டிவி இந்த மாதிரியெல்லாம் நிறையா நம்மளுக்கு சர்வீஸுக்கு வரும். நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து போடணும்னு ஆசை தான். ஆனால் எனக்கு வேலை பழுவின் காரணமாக உங்களுக்கு போட முடியலை. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அதையும் தாண்டி வீடியோ ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்டு, நல்ல ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நிம்ம கண்டிப்பாக எடுத்து போடுவேன். இப்போ வந்து இந்த சிஆர்டி டிவி வந்து நம்மளுக்கு சர்வீஸுக்காண்டி வந்திருக்கு. இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிவி ஆன் பண்ண உடனே பாதி படம் தெரியுது, அதாவது கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்குது, கோடு கூடாக வருது, பாதி படம் இருட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம். வாங்க, இப்போ வந்து சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். டிவி வந்து ஸ்டாண்ட்பை ஆகுது, ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகுது. ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த கண்ணாடியில் பாருங்கள், இதுதான் அந்த டிவியில் வந்து கம்ப்ளைண்ட்டு. அதாவது லோகோ வந்து தெரியுது, அதில் லைன் லைனாக தெரியுது, மேலே பிளாக்காக இருக்குது, அதுலேயும் உங்களுக்கு லைன் வருது. இது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து வெர்டிக்கல் லைன்லேயும் ஃபால்ட் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சில வோல்டேஜ் போகிற இடத்துல சில காம்போனன்ட்ஸ் வந்து ஃபால்ட் இருந்தாலும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க, முதல்ல நம்ம எப்போதுமே எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம டைரெக்டாக அந்தந்த செக்ஷனுக்கு நம்ம போய் பார்க்கக்கூடாது. எப்போதும் போல் நம்ம பேசிக் வோல்ட்டை நம்ம வந்து அளந்துக்கிட்டு தான், செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும். ஏன்னாக்கா நம்ம இந்த ஃபால்ட்டுக்கு டைரெக்டாக நம்ம ஒரு பொருளை சேஞ்ச் பண்ணி அதை வந்து சரி பண்ணி அப்போதைக்கு ஓடும், ஆனால் கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அதே ஃபால்ட்டுன்னு சொல்லி திரும்ப கொண்டுட்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால தான் நம்ம பேசிக் வோல்ட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம டிவியை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒயர் எதுவும் லூஸாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். அது மாதிரி இந்த ஃபேஸ் பிளேட்டை ஒரு வாட்டி கழட்டி எப்போதுமே க்ளீன் பண்ணி போடணும். இந்த ஸ்க்ரீன் போகிறது அது வந்து உள்ளே வந்து க்ரீன் கலரில் பூத்து போயிடும். அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்து க்ளீன் பண்ணி நம்ம ரீசால்டர் பண்ணி போட்டு வைக்கணும். ரெண்டாவது டீசால்டர் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து அது மாதிரி இந்த பத்தவப்பெல்லாம் வந்து எடுத்து நிற்கும், அதெல்லாம் வந்து நம்ம டீசால்டர் பண்ணிடணும். ட்ரை சால்டர் ஆரம்பிச்சுனாக்கா அதை நம்ம சுரண்டி விட்டு நம்ம வந்து மறுபடியும் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடணும். எல்லாத்துலேயுமே கீழே உள்ள பெரிய கிட்லேயும் அந்த பேஸ்லேயுமே நம்ம அதை வந்து பார்த்துடணும். அடுத்தது நம்ம பேசிக்காக நம்ம போர்டில் வந்து ஏதாச்சும் கெப்பாசிட்டர் வந்து உப்பியிருக்கா, இல்லை ரெசிஸ்டர் ஏதாச்சும் வந்து எரிஞ்சிருக்கா, வலிஞ்சாயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஓரலாக நம்ம டாப் வியூலேருந்து பார்த்தாலே தெரியும். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டரு. அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னாக்கா 160 வோல்ட்டு 10 யூஎஃப் வந்து போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. அது வந்து 110 போகிற 110 வந்து எல்ஓடிக்கு போகிற சைடில் வந்து அதை கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து உப்பியிருக்கு, பார்த்தா தெரியும். அதனாலேயும் உங்களுக்கு இந்த ட்ரபிள் வந்து கூடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாங்க பேசிக்கான வோல்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த பேசிக் வோல்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். இப்போ வந்து B+ வோல்ட்டு 110 வோல்ட்டு வருது. இது வந்து வெர்டிக்கலுக்கு வந்து எல்ஓடிலேருந்து 2 டயோடு போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்ட் வந்து எல்ஓடிக்கு வந்துடும். இது வந்து ஃபுல்க்கு வந்து ப்ராசஸ் இருக்குது, இதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கண்ட்ரோல் வோல்ட்டுக்கு போவோம், ஸ்டாண்ட்பை வோல்ட்டுக்காக இந்த வோல்ட் கொடுத்துருப்பாங்க. சம் இது வந்து வெர்டிக்கலுக்கும் போவோம், கரெக்டாக வருது. அடுத்தது இது கண்ட்ரோல் வோல்ட்டு, அடுத்தது ஆடியோ வோல்ட்டு, சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வேறு எதையும் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இந்த எல்ஓடிலேருந்து நம்மளுக்கு பூஸ்டிங் ஆகி வர வோல்ட்டு 180 வோல்ட்டு,
180 வோல்ட்டு சரியாக இருக்குது. அடுத்தது எல்ஓடிலேருந்து நம்மளுக்கு ரெண்டு டயோடு போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்ட் வரும். இப்போ ப்ளஸ் வோல்ட்டு வருது, அடுத்தது மைனஸ் வோல்ட்டும் வருது. அந்த லைன் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாக்கா நேராக வந்து இந்த வெர்டிக்கல் பின்னு, மூணு பின்னு இருக்குல்ல, மேலே 4 இருக்கும் கீழே 3 இருக்கும், அதில் வந்து நமக்கு வோல்ட் வருதானு நம்ம செக். இப்போ நம்ம அந்த வெர்டிக்கலுக்கு வோல்ட் வருதானு பார்ப்போம். அந்த ஐசிக்கு 14 வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு வருது, 14 வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு வரல, அதாவது வேரியேஷன் ஆகுது. 1.something வருது, வேரியேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த எல்ஓடிலேருந்து வர்ற வோல்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ளஸ் அல்லது மைனஸ் வோல்ட்டு ரெண்டுமே கரெக்டாக வருது. அந்த லைன் வந்து நம்மளுக்கு மைனஸ் வோல்ட்டு வரல, இந்த மைனஸ் வோல்ட் தான் நமக்கு வரல. இந்த லைனை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம்னா நேராக அந்த வெர்டிக்கல் ஐஸ்க்கு பக்கத்தில் ஒரு கருப்பு டயோடு, பெரிய டயோடு போட்டிருப்பாங்க, சின்னரில் பெரிய டயோடு போட்டிருப்பாங்க. அந்த டயோடில் வந்து 14 வோல்ட்டு வருது, அவுட்புட்டு வரல. இப்போ இந்த டயோடில் இன்புட்டு வோல்ட்டு 14 வோல்ட்டு வருது, அவுட்புட்டு வோல்ட்டு வரல, பார்த்தீங்களா? அதே வேரியேஷன் ஆகுது பாருங்கள். இங்கே என்ன வேரியேஷன் ஆகுதோ அதே தான் இங்கேயும் வேரியேஷன் ஆகுது. இப்போ இந்த லைன் நேராக அந்த லைனுக்கு தான், அந்த பின்னுக்கு தான் போகுது. அப்போ நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம டயோட குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த டயோடு. டயோடு நம்பர் பார்த்திங்கனாக்கா N40-7 அப்படின்னு இருக்கும். அந்த நம்பரு N40-7 40-7 தான் அந்த டயோடு. இந்த டயோடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்த்ததில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த டயோடை வந்து நம்ம மாற்றிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த டயோடை மாற்றிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த டயோடை வெளிப்பக்கமாகவே சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வோல்ட்டை நம்ம அளந்து பார்ப்போம். இப்போ இன்புட் வோல்ட்டு 14 வோல்ட்டு வருது, அவுட்புட் வோல்ட்டு 14 வோல்ட்டு சம்திங்கு 15 காமிக்கும். ஏன்னா உங்களுக்கு செட்டு ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிருக்கனால 15 கிட்ட காமிக்குது. ஓகே, இப்போ டயோடு தான் கம்ப்ளைண்ட்டு, டயோடை நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனை பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாக்கா ஃபுல்லாக வந்துருச்சு, ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு லைன் காமிக்குது, லைன் லைனாக வருது. அது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டரு இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, பழி உப்பி இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கெப்பாசிட்ரு போயிருந்தாலும் அது மாதிரி வரும். அது மாதிரி இந்த 180 வோல்ட்டில் வந்து நம்மளுக்கு 290 வோல்ட்டு 22 யூஃபு போட்டிருப்பாங்க, அது வந்து வீக்காக இருந்தால் கூட அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது வந்து உப்பி இருந்த வசி, இதை நம்ம சேஞ்ச் பண்ணி இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து அந்த கெப்பாசிட்டரை வந்து எடுத்துட்டேன், பார்த்தா தெரியும். இந்த கெப்பாசிட்ரு சைடாக பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது, ரெண்டாவது கீழே வந்து கால் வந்து அதில் உள்ள பின்னு ஒரு பக்கம் அப்படியே லீக் ஆனது மாதிரி இருக்குது. இது சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டவுட் இருந்தால் உடனே நம்ம மாற்றிடணும். நம்மள்ட்ட இது வந்து 160 வோல்ட்டு 10 EF போட்டிருக்காங்க, நம்ம வந்து இப்போ ஒரு நம்மள்ட்ட ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, இது வந்து 160 வோல்ட்டு 4.7 UF போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம மாற்றிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ அந்த கெப்பாசிட்டரை வந்து நான் மாற்றிருக்கேன். மாற்றியுமே உங்களுக்கு அந்த கரெண்ட்ஸ் வருது, பார்த்தா தெரியும் அந்த கரெண்ட்ஸு. அதே கூட கூட லைன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வேறு எங்கே மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாக்கா இந்த இடத்துல இந்த பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து
இது வந்து ஹரிசாண்டலுக்காக வேண்டி யோகாயிலுக்கு போகிற 4 ஒயர் வரும். இது வந்து ஹரிசாண்டலுக்காக வேண்டி 1, 2, இது ரெண்டும் வந்து ஹரிசாண்டல் பின்னுக்கு போகுது. இது ரெண்டும் வந்து வெர்டிக்கலுக்காக போகிற வேண்டிய அந்த ரெண்டு பின்னும் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் பார்த்ததில் அது வந்து எரிஞ்சு அந்த ரெசிஸ்டன்ஸே இல்லை, ஆனால் அந்த காலு மட்டும்தான் போயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸு எரிஞ்சிருந்தாலோ ஓப்பனாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த கோடு கோடாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லைன் வந்தாலே மோஸ்ட்லி இந்த கெப்பாசிட்டரு செக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து செக் பண்ணணும். இதையும் மாற்றி சரியில்லைன்னா நீங்கள் யோக்கை தான் மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த கிரெயின்ஸு இதனாலையும் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மும். இந்த ரெசிஸ்டன்ஸு எரிஞ்சிருக்கு, அதனால் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றுக்கணும்ல. பாருங்கள், இந்த வெர்டிக்கலுக்கு பின்னுக்கு போகிற யோகாயிலுக்கு வெர்டிக்கலுக்கு போகிற இந்த ரெண்டு லைனுக்கும் சேர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸு போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸு நான் செக் பண்ணி பார்த்ததில் இல்லை. ரெண்டாவது இந்த கம்ப்ளைண்ட் வந்தால் மோஸ்ட்லி இதுவும் ஒரு காரணம். இதை மாற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டி ரெண்டையும் செக் பண்ணுங்கள். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மள்ட்ட நான் வேறு டிவிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். கையில் வச்சுக்கிட்டு மொபைல் எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சால்டர் பண்ணி டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நான் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாமே நான் வந்து ஓப்பன்லேயே தான் பண்ணியிருக்கேன். இந்த டயோடு, இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்போ தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்து போடுறேன். இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றி பாருங்கள். இதுதான் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ பிக்சரை பாருங்கள். இப்போ தெளிவாக பிக்சரு ஆன் ஆயிடுச்சு. இப்போ டிவியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இப்போ சரியாயிருச்சு டிவி. இப்போ நம்ம இதில் ஒரு மூவி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஏவி பின்னு கொடுத்துட்டேன், சவுண்டு கொடுக்கல, வீடியோ மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பிக்சரு தெளிவாக ஆன் ஆயிடுச்சு. இந்த ஃபால்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னாக்கா நீங்கள் வந்து இது மாதிரி செக் பண்ணிக்கங்க. இந்த கிட்ட பொறுத்தவரையில் எல்ஓடிக்கு இது, அதாவது வெர்டிக்கல் ஐசிக்கு எல்ஓடிலேருந்து தான் ப்ளஸ் மைனஸ் அப்ளை வரும். இந்த மினி கிட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் கவனமாக. என்ட்ரு கிட்டில் பெரிய கிட்டாக இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு இங்கே செகண்டரி வோல்ட்லேருந்து இங்கே வெர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. இந்த கிட்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதில் வந்து ட்ரை சால்ட்ரு எதுவும் இல்லை. இருந்தாக்கா அதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கிளியர் பண்ணிடணும். வேறு எதுவும் காம்போனன்ஸு ஃபால்ட்டாக இது பல்ஜாக இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி தெளிவாக நம்ம கடையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம இடத்துல இதை வந்து ஓட விட்டு தான் அதுக்கப்புறம் 2-3 வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சவுண்டு கூட வச்சு குறைச்சி மெனுவெல்லாம் பார்த்து நம்ம எல்லாத்தையும் A to Z நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு தான் கடைசியாக கஸ்டமர்கிட்ட நம்ம டெலிவரி கொடுக்கணும். சீர் பண்ண உடனே எடுத்து கொடுத்துட்டோம்னாக்கா அங்கே போய் கம்ப்ளைண்ட் ஆயிரும். அவங்க நாளைக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து குறை சொல்லுவாங்க, அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். அதனால் நம்ம வேலை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நம்ம வந்து அதை கரெக்டாக செய்யக்கூடாது, முறையாக செய்யலாம். ஒன்றும் இது இல்லை. உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். இன்னும் போக கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிட்டேன்னா நல்லா சொல்லித்தருவேன். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். மேலும் அடுத்த ஒரு டிவியில் அல்லது ஒரு ஆம்பிளிஃபயரில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து நான் டெய்லி 2 வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இனிமேல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். முக்கியமான தகவல், தெரியாத தகவல் என்னோடய சேனல் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பி நான் அந்த வீடியோக்களை போடுறேன். ரொம்ப நன்றி தலைவரே.
ரொம்ப நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.